வாய்ப்பிள்ளைய வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் விடி எழும்பி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களா ஓகே எல்லோரும் சாப்பிட்டு இருக்கிறீங்களா எல்லாரும் ஓ எல்லாரும் விடியொழும்பி சாப்பிட்டுட்டு படிக்கிறதுக்கு உற்சாகமா இருக்கிறீங்கன்னு ஓ நாங்கள் என்னைக்கு முதல்ல என்ன படிப்போம்னு தெரியுமா உங்களுக்கு என்ன படிப்போம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோமே என்ன ஓ நிறைய நான் உங்களுக்கு அம்மா அப்பா படம் கொண்டு வந்து காட்டி படிச்சேன் நீங்கள் உருவங்கள் பொறுத்துறது நிறைய அப்படின்னு நிறைய நாங்க படிச்சுனாங்க என்ன இலக்கங்களும் படிச்சுனாங்க இன்றைக்கு நாங்கள் அதே போல இலக்கங்கள் கொஞ்சம் படிப்போம் என்ன படிப்போம் இலக்கம் ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் நாங்கள் இலக்கங்கள் பார்ப்போம் சரியோ ஒன்று எப்படி இரண்டு எப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு எழுதி கொண்டு வந்து காட்டிருக்கிறேன் அதே போல சொற்களையும் கொண்டு வந்து காட்டிருக்கிறேன் சரியா இப்ப பாருங்க இதை திணை இது இது என்ன இலக்கம் ஒன்று என்ன இலக்கம் ஒன்று இப்படி ஐந்து வரைக்கும் நான் இலக்கங்கள் உங்களுக்கு கொண்டாந்துருக்கிறேன் அதை நீங்க என்ன செய்ய போறீங்க நான் கிளிப்பும் கொண்டாந்துருக்கிறேன் இப்படி குத்துறதுக்கு சரியா ஒன்று குத்திரத்துக்கு என்ன கொண்டிருக்கிறேன் கிளிப் ஓ இது எத்தனை இருக்குது இருக்குதுல எத்தனை இருக்குது ஒன்று அப்ப இதுல என்ன இலக்கம் இருக்குது ஒன்று அப்ப இதுல நாங்க என்ன என்ன செய்வோம் ஆஹ் இப்படி குத்திச்சா எத்தனை குத்தி இருக்கிறேன் ஒன்று இதுல எத்தனை எழுதப்பட்டிருக்குது ஒன்று என்ன அப்ப இது என்ன இலக்கம் ஒன்று என்ன இலக்கம் இது ஒன்று சரியா அடுத்தது பார்ப்போம் இது எத்தனை இதை சொல்லுங்க பார்க்கலாம் இது எத்தனை என்று சொல்லி இது எத்தனை இரண்டு அப்ப நாங்க இதுக்கு எத்தனை குத்தோடும் அந்த நாங்க குத்தின கிளிப்பு எத்தனை குத்தோடும் இது எண்ணி ஒன்று இரண்டு இதுல நான் எத்தனை குத்தப்பட்டிருக்குது திரும்ப குத்துவமா ஒன்று இரண்டு அப்ப எத்தனை இது இரண்டு அதே போல நாங்க இன்னொரு பார்ப்போம் மூன்று இது எத்தனை இது எத்தின மூன்று எத்தனை இலக்கம் இது மூன்று இப்ப பாக்கலாமா ஒன்று இரண்டு மூன்று எத்தனை குத்தப்பட்டு மூன்று அப்ப என்ன இலக்கம் இது மூன்று திரும்ப சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று கிளிப் குத்தி இருக்கிறேன் மூன்று திரும்ப ஒரு கலர் என்னங்க பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று சரியா எத்தனை இருக்கு மூன்று அப்ப இந்த இலக்கத்தை பாருங்க இது எத்தனை என்று சொல்லி எத்தனை நான்கு எ நான்கு அப்ப நான்கு பொறுத்துவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை நான்கு திரும்ப சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை இருக்குது நான்கு எத்தனை இருக்குது நான்கு திரும்ப பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியா இப்ப நான் கலட்ட போறேன் நீங்க நீ இப்ப கலட்ட போற நீங்க சொல்ல போறீங்க அங்க பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை கிளிப் இருக்குது நான்கு எங்க திரும்ப இருக்கா குத்துவம்மா நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் நீங்க பாருங்க இது எத்தனை என்று சொல்லி எத்தனை இது தெரியுதா உங்களுக்கு எத்தனை ஓ, எத்தன்தாயந்து இப்ப சொல்ல போறீங்களா சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எத்தனை இருக்குது ஐந்து திரும்ப இருக்கா சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இருக்கா கொழுவாமா ஓ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எத்தனை கிளிப் இருக்குது இல்லை எத்தனை கிளிப்பு நான் குத்தி இருக்கிறேன் ஐந்து எத்தனை கிளிப் குத்தி இருக்கிறேன் ஐந்து எங்க இன்னொருக்கா சொல்ல போறீங்க திரும்ப நான் கேட்க போறேன் நீங்க சொல்ல போறீங்க இது எத்தனை இது எத்தனை நான்கு எத்தனை நான்கு அப்புறம் என்னங்க நான் கலட்டுறேன் நீங்க என்ன போறீங்க சரியா என்னமா பிள்ளையார் ஓ ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது எத்தனை இது நான்கு அப்ப எல்லாருக்கும் தெரியுமா நான்கு ஓ இது எத்தனை இது நான்கு அப்ப இதுல எத்தனை கிளிப் குத்துறேன் சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை கிளிப் குத்திருக்கிறேன் நான் நான்கு கிளிப் குத்தி இருக்கிறேன் எத்தனை கிளிப்பு நான்கு அப்ப இது எத்தனை என்ன இலக்கம் நான்கு இது என்ன இலக்கம் நான்கு அடுத்தத பாருங்க ஓ என்ன இலக்கம் மூன்று எத்தனை கிளிப் இருக்குது மூன்று ஒன்று இரண்டு மூன்று எத்தனை இலக்கம் இருக்குது இது மூன்று எத்தனை இலக்கம் என்ன இலக்கம் மூன்று இது பாருங்க இது இது எத்தனை ஓ எத்தனை ஒன்று இது என்ன இலக்கம் ஒன்று இதில் எத்தனை கிளிப் இருக்குது ஒன்று சரியா இப்போ நாங்க என்ன செய்தாங்க நான் கொண்ட எழுதின இந்த மட்டையில நீங்கள் ஒவ்வொரு கிளிப்பா இலக்கங்கள் குத்தினா என்ன இதுல ஒன்று இருக்குது ஒரு கிளிப் குத்தினா அதே போல இதுல எத்தனை குத்தி இருக்குது மூன்று என்ன இலக்கம் இருக்குது இதுல நான்கு இருக்குது மூன்று இருக்குது இதுல வேற எத்தனை இருக்கு நான்கு அப்ப எத்தனை குத்தப்பட்டு இருக்குது நான்கு குத்தி இருக்கிறேன் என்ன அதே போல இதுல பாருங்க இது என்ன இலக்கம் என்ன இலக்கம் ஓ என்ன இலக்கம் ஐந்து அப்ப எத்தனை குத்தப்பட்டிருக்குது ஐந்து குத்தி இருக்கிறான் என்ன இப்ப எல்லாரும் ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் நாங்கள் கிளிப்புகள் எல்லாம் இதுல எல்லாம் குத்தி இலக்கம் எல்லாம் எண்ணி நாங்க கலட்டி கொழுவி எண்ணி பார்த்துட்டோம் சரியா இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் கற்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன கொண்டு கொண்டிருக்கிறேன் கற்கள் முதல்ல நாங்கள் ஐந்து வரைக்கும் மன்னி பார்த்து நாங்கள் இனி நாங்கள் கொஞ்சம் ஐந்து கூட பாப்போம் சரி இப்ப நான் கற்கள் வச்சுக்கிறேன் கையில இப்ப எண்ணி எண்ணி ஒவ்வொன்றா நான் இதுல போட போறேன் நீங்க சொல்ல போறீங்க முத முத சொல்ல போறீங்க சரியா ஒன்று பார்ப்போம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எத்தனை போட்டிருக்கிறேன் எத்தனை கல் கல்லி போட்டு நான் பத்து கல்லி போட்டு நான் திரும்பக்காய்மாம்மா சரியா இப்ப பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது

ஓ நீங்களும் இதே போல ஒரு சின்ன குட்டியா ஒரு சின்ன ஒரு போத்தில் எல்லா ஏதாவது ஒரு கப்பண்ட் எடுத்து உங்களோட வீட்ட இருக்குது கற்கள் இருக்குது புளியம் விதை இருக்குது அப்படி நிறைய உங்கள்ட வீட்ல இருக்குது என்ன அதெல்லாம் எடுத்து நீங்க என்ன செய்யணும் எண்ணி இப்படி போட்டு போட்டு எண்ணி பார்க்கணும் நீங்களும் நான் இப்ப செய்யறது போல நீங்களும் உங்களோட வீட்டுல செய்து பார்க்கணும் சரியா அதே போல இந்த கிழிப்படத்திலக்கத்துல எண்ணி எண்ணி குத்தி பார்க்கலாம் நீங்களும் என்ன ஓ வீட்டையும் நாங்க படிக்கலாம் இல்ல இப்படி இதே போல நாங்களும் எண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் எடுத்து எண்ணலாம் சின்ன சின்ன தடி குச்சிகள் எடுத்து எண்ணலாம் கற்கள் எடுத்து எண்ணலாம் என்ன நிறைய எண்ணி பார்க்கணும் என்ன நீங்களும் இலக்கங்கள் எண்ணி படிக்கலாம் என்ன சரியா இப்ப நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு இலக்கம் கொண்டது நான் என்ன இலக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி காட்டினான் என்ன பிறகு என்ன செய்திருக்கிறேன் கற்கள் கொணந்து நீங்க பத்து வரைக்கும் எண்ணி போட்டுக்கிறீங்க இப்போ நாங்க அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா எண்ணி போட போறீங்க சரியா என்ன செய்ய போறீங்க இதுல இருக்கிற உருவத்தை நீங்க எண்ணித்தான் இதுல போட்டனீங்க இந்த எண்ணித்தான் இதுல க போட்ட நாங்கள் இல்ல இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எண்ணிச்சு நாங்க எழுத போறோம் என்ன செய்ய போற எழுத போறோம் சரியா என்ன எழுதுவோமா நாங்கள் சரி இப்போ நீங்க பாருங்க இதுல எத்தனை உருவம் இருக்குன்னு சொல்லி எத்தனை உருவம் இருக்குது சரியா இப்போ பாருங்க எத்தனை உருவம் இருக்குன்னு சொல்லி இது எத்தனை இருக்குது இதுல எத்தனை இருக்குது ஒன்று அப்ப எத்தனை இருக்குது ஒன்று இங்க பாருங்க இது எத்தனை இது இது ஒன்று அப்ப நாங்க இந்த சின்னதா இருக்கிற பட்டிக்குள்ள நாங்க ஒரு ஒன்று போடுவோம் சரியா ஒன்று எழுதுவோம் சரியா இது ஒன்று அதே போல இதுல இருக்கிற உருவமும் எத்தனை ஒன்று தான் இருக்குது என்ன எத்தனை இருக்குது ஒன்று அப்ப நாங்க ஒன்று ரெண்டு இதுல நாங்க எழுதி விடுவோம் என்ன ஒன்று என்ன செய்வா ஒன்று ரெண்டு எழுதி விடுவோம் ஏன்னா இது ஒன்று அதே போல பாருங்க அடுத்து எத்தனை உருவம் இருக்குன்னு சொல்லி எத்தனை உருவம் இருக்குது என்னவாமா ஒன்று எத்தனை இரண்டு இங்க பாருங்க இதுல எத்தனை இருக்குது இரண்டு இருக்குது என்ன இதுல எத்தனை இருக்குது இரண்டு அதே போல இதுலயும் இரண்டு உருவம் இருக்குது நாங்கள் அப்ப என்ன போடுவோம்

இரண்டு மூன்று திரும்ப சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று அப்ப நாங்க இதுல பாருங்க இதுல நான் உங்களுக்கு இருக்கிறேன் முதல்ல மூன்று என்ன இது எத்தனை இது மூன்று அப்ப நாங்க இதுல போடுவோம்மா மூன்று மூன்று எத்தனை இருக்கு மூன்று சரியா அடுத்தது பாப்போமா எத்தனை இருக்குன்னு சொல்லி என்ன ஒன்று எத்தனை இருக்குது நான்கு இருக்குது என்ன அதே போல இதுலயும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்ப நாங்க என்ன செய்வோம் இதுலயும் எழுதுவோம் சரியா சரி அடுத்தது பாப்போம் எத்தனை இருக்குன்னு சொல்லி என்னவாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எத்தனை இருக்குது ஐந்து எத்தனை இருக்குது இதுல ஐந்து அப்ப நாங்க இங்க ஐந்து எழுதுவோம் சரியா சரியாமியா நாங்கள் முதல்ல ஐந்து வரைக்கும் பார்த்தோம் இப்போ நாங்கள் அடுத்தது வந்து ஆறாவது பார்க்க போறோம் சரியா இதுல எத்தனை இருக்குன்னு சொல்லி என்னவாம்மா முதல்ல எண்ணுவோம் எண்ணுங்க பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எத்தனை இருக்குது ஆறு எத்தனை இருக்குது ஆறு சரியா என்ன என்னெல்லாம் இது ஆறு சரி அடுத்தத பாப்போம் சரியா என்னங்க இப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதுல எத்தனை இருக்குது தான் இருக்குது அதுலயே ஆறு தான் இருக்குது சரியா அப்ப நாங்க ஆறு எழுதுவோம் சரியா சரி அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததையும் பண்ணுவோம் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா ஓ ஒன்று மூன்று நான்கு ஐந்து இதுல எத்தனை ஆறு தான் இருக்குது அப்ப நாங்க என்ன எல்லாத்துலயும் எத்தனை இருக்குது ஆறு என்ன இங்க பாருங்க இது ஆறு தெரியுமெல்லாம் இருக்கு ஓகே சரி அதை எண்ணி போட்டுட்டோம் இப்ப நாங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிற படத்தை பாப்போம் எத்து நே இருக்கன்னு சொல்லி எண்ணி பாப்போம் இந்த இலக்கத்துக்கு ஒத்ததா இங்க இருக்கா இங்க இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்து அத என்ன செய்வோம் இணைச்சு விடுவோம் சரியா என்ன செய்வோம் இணைப்போம் என்னவாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்ப எத்தனை இருக்குது ஆரே அப்ப இங்க பொருந்தும் ஓ என்ன ஓ அப்ப என்ன செய்வாம் இங்க இருந்து கொண்டு போய் இங்க நச்சு விடுவாம் சரியா அடுத்தது பேருங்க எத்தனை இருக்குன்னு பாக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எத்தனை இருக்குது ஐந்து இங்க பொருந்தும் ஐந்து 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 பொருந்த இங்க பாருங்க இது ஐந்தா இல்ல அப்ப இது வரமா வராது என்ன ஓ அடுத்தது பாப்போம் என்னங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்ப இது இணைக்கலாமாங்க ஓ இணைக்கலாமா என்ன அப்ப இணைப்பமா நினச்சாச்சு இப்ப என்ன இலக்கம் பாத்துனாங்க பாருங்க அடுத்த ஒரு இலக்கம் உங்களுக்கு நான் காட்டி இருக்க என்னன்னு பாருங்க என்னை இலக்கம் என்னி பாப்பமா என்னை இலக்கம் இது எண்ணி பாப்பம் என்ன எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தா தெரியும் இது என்ன இலக்கம்னு சொல்லி சரி என்னங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்ப என்ன இலக்கம் ஏழு இந்த ஏழு தான் இங்க இருக்குது என்ன எத்தனை இருக்குது ஏழு அப்ப எல்லாரும் ஏழு அதுல எழுதுவோம் சரியா ஓகே அடுத்தது பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அதுலேயும் எத்தனை இருக்குது ஏழு அப்போ நாங்கள் ஏழு எழுதுவோம் அதுலேயுமே என்ன எத்தனை இருக்குது ஏழு இருக்குது சரி இன்னும் இருக்குது பாப்போம் எத்தனை இருக்குன்னு சொல்லி என்ன அண்ணுவா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எத்தனை இருக்குது ஏழு எத்தனை இருக்குது ஏழு சரியா சரி அதே போல இதை முதல் செய்த போல இப்ப நாங்க சரியான இலக்கத்தை எண்ணி என்ன செய்ய போறோம் இணைக்க போறோம் சரியா இதுல முதல் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இருக்குது எங்களுக்கு எத்தனை தேவை ஏழு தேவை என்ன ஓ அப்ப இது பொருந்துமா பொருத்தமான இலக்கமா இல்ல இந்த படங்கள் இங்க பொருத்தமானதா இல்லை அடுத்தது எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இது சரியா வருமா ஓ அப்ப நாங்க என்ன செய்வோம் இதுல கொண்டு போய் விடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்ப அது அதுக்கு பொருத்தமா வந்திருக்கு என்ன அப்ப ஏழு இருக்கிறபடியா அங்க அதுவும் பொருந்தும் அப்ப நாங்க அதையும் இதையும் இணைச்சிருக்கிறோம் இதுலயும் ஏழு படம் இருக்குது அதே போல இதுலயும் ஏழு படங்கள் இருக்குது இதுல எத்தனை இருக்குது ஆறு தான் இருக்குது இதுல எத்தனை இருக்குது ஆறு எங்களுக்கு ஏழு இலக்கம் இல்ல தேவை ஓ அப்ப இது வராது எங்களுக்கு அப்ப இதுல உள்ள ரெண்டையும் நாங்க என்ன செய்திருக்கிறோம் இணைச்சிருக்கிறோம் சரியா சரி இப்போ என்ன செய்ய போறோன்னு சொன்னா நாங்க வந்து அடுத்தது இவ்வளவு நேரமும் எத்தனை இருக்குன்னு சொல்லி எண்ணி போட்டுனாங்க என்ன விளக்கம் எண்ணிட்டு எண்ணி இணைச்சாங்க இனி என்ன செய்யப் போறோம்மேன்னு சொன்னா இலக்கத்தை சுற்றி வட்டம் விடப் போறோம் என்ன இலக்கம் ஒன்றையும் இரண்டையும் சுத்தி நாங்க என்ன செய்ய போறோம் வட்டம் போட போறோம் இதுல ஒன்றும் இரண்டும் இருக்குதா இருக்குதா பிள்ளைகள் ஒன்றும் இரண்டு பாத்துருக்குறீங்களா தெரியுதா உங்களுக்கு ஒன்றும் இரண்டு ஓ இருக்குது என்ன எங்க எங்க இருக்குன்னு சொல்லி பாப்போமா நாங்கள் எங்க எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து என்ன செய்வோம் நாங்கள் என்ன செய்வோம் வட்டம் ஒன்று போடுவோம் என்ன எங்க சொல்லி நாங்க என்ன செய்வோம் வட்டம் ஒன்று போடுவோம் சரியா இப்ப பார்ப்போம் இந்த ஒரு ஒன்று இருக்குது அடுத்தது எங்க இருக்குது ஓ இங்க இருக்குது வேற எங்க இருக்குது இங்க இருக்குது வேற ஒன்று இருக்குது இங்க இருக்குது சரி ஒன்றை சுத்தி வட்டம் போட்டுட்டோம் இனி எத்தனை சுத்தி வட்டம் போடணும் இரண்ட சுத்தி வட்டம் போடணும் இரண்டு இருக்குதா இருக்குது எங்க இருக்குது இங்க ஒரு இரண்டு இருக்குது அதே போல இங்க ஒரு இரண்டு இருக்குது வேற எங்க இருக்குது இங்க இருக்குது வேற எங்க இருக்குது இங்க இருக்குது எல்லாரும் வட்டம் போடுட்டீங்களா என்னென்ன இலக்கத்துக்கு வட்டம் போட நீங்கள் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் என்ன ஒன்றையும் இரண்டையும் சுற்றி நாங்கள் என்ன செய்த நாங்கள் வட்டம் போட்டிருக்கிறோம் என்ன கெட்டிக்கார பிள்ளைகள் என்ன எல்லாருமே கெட்டிக்கார பிள்ளைகள் ஓ சரி முதல்ல ஒன்றும் இரண்டையும் சுற்றி வட்டம் போட்டு இனி நாங்கள் மூன்றும் நான்கும் என்ன செய்யப் போறோம் மூன்றும் நான்கு சுத்தி வட்டம் போடப் போறோம் சரியா மூன்று எல்லாம் இருக்க இருக்குது தெரியுதா உங்களுக்கு மூன்று எங்க எல்லாம் இருக்கண்டு எங்க இருக்குது ஓ எங்க இருக்குது இங்கேயும் ஒரு மூன்று இருக்குது சரியா எங்க இருக்குது ஓ அடுத்தது எங்க இருக்குது இங்க ஒரு மூன்று இருக்குது சரியா அடுத்தது எங்க இருக்குது அடுத்தது எங்க இருக்குது இதுல இருக்குது அப்ப இப்ப நாங்க மூன்று எல்லாத்தையும் சுத்தி வட்டம் போட்டுட்டோம் இனி எத்தனைய சுத்தி வட்டம் போடணும் நான்கு என்னத்த சுத்தி வட்டம் போடணும் நான்கை சுத்தி நாங்க வட்டம் போடணும் போடுவோம்மா இப்ப நான்கு சுத்தி நாங்க காட்டுங்களா அங்க எல்லாம் இருக்கண்டு ஓ எங்க இருக்குது இங்க இருக்குதேண்ணா அப்ப அந்த நாங்க சுத்தி நாங்க ஒரு வட்டம் கொண்டு போடுவோம் சரியா வேற எங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு அப்ப நாங்க அதையும் சுத்தி ஒரு வட்டம் கொண்டு போடுவோம் சரியா பாருங்க வேற எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க நான்கு வேற எங்க இருக்குது ஓ இதுல இருக்குதுண்ணா பிள்ளைகள் ஓ இதுல இருக்குது நாங்க அப்ப அந்த நான்கையும் சுத்தி வட்டம் போட்டுட்டோம் இப்ப நாங்க என்னென்ன இலக்கங்களை சுத்தி வட்டம் போட்டு நாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ன நான்கு வரைக்கும் நாங்க என்ன செய்யணாங்க கண்டுபிடிச்சி எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சி வட்டம் வரைஞ்சிட்டோம் என்ன எல்லாரும் செய்துட்டீங்களா எல்லாருக்கும் விளங்கி இருக்கா இந்த படிச்சது ஓகே என்ன எல்லாருக்கும் விளங்கி இருக்கு முதல்ல என்ன படிச்சு நாங்கள் சரியான இலக்கங்களோட சேர்த்து எண்ணி நாங்கள் கிழிப்பு பொருத்தினாங்கள் என்ன ஓ ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் எண்ணி பொருத்தினாங்கள் பிறகு என்ன செய்தாங்க நாங்கள் கற்கள் எண்ணி நாங்கள் என்ன எத்தனை கற்கள் இருந்தது பார்த்து எத்தனை கற்கள் இருந்தது பார்த்து பிறகு நாங்கள் என்ன செய்தது இலக்கம் எல்லாத்தையும் எண்ணி எண்ணி ஒவ்வொன்றா நாங்கள் போட்டினாங்கள் ஒவ்வொரு படங்களையும் பார்த்து எத்தனை இருக்குன்னு சொல்லி இலக்கங்கள் எழுதினாங்க சரியா பிள்ளைகள் இண்டக்கி நீங்க நாங்க படிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னைக்கி ஓகே சரியா இதே போல நான் திரும்பவும் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு சொல்லித்தாரேன் சரியா பிடிச்சிருக்கா ஓகே பிள்ளை